அத்தியாயம் 48. காஞ்சிக்கு ஓலை. ஓடையில் வந்த படகில் வீற்றிருந்தது அரசிளங்குமரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஓடத்தில் இருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான், உலகத்தை மறந்தான், தன்னையுமே மறந்தான். சுயநினைவு இல்லாமலேயே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சைகை செய்ய ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊசலாடத் தொடங்கியது. தாங்கள் போன காரியம் என்னவாயிற்று? இளவரசரை அழைத்து வந்தீரா? சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே விட்டு வந்தீர்? யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டது முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள். அதற்கு வந்தயத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும் போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்கார சேந்தன முதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன் என்றான். தேவி, தங்களுடைய கருணையினால் ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிளங்குமாரி, இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது. விடை கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். ஐயோ, நீருமா என்னை கைவிட்டு போய்விட எண்ணுகிறீர் என்றார் இளவரசி. நான் எப்படி தங்களை கைவிட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணிப்பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள். நானோ குற்றேவல் செய்ய வந்தவன் என்றான் வந்தியத்தேவன். இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள். இது கனவா நினைவா என்று தயக்கத்துடனே வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்களில் ஒற்றி கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வானர்குலத்து வீரரே, உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது என்றாள் இளவரசி. வல்லவரையன் செயலிழந்து சொல்லிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன ஆகும் என்று சிறிது எண்ணிப்பாரும் என்றாள் இளவரசி. தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்கியசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா என்றான் வந்தியத்தேவன். கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு ஐயா. முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றிய ஐயம் சிறிதும் கிடையாது. முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதி அளித்திருக்கிறேன் என்றாள் இளவரசி. என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி என்றான் வந்தியத்தேவன். அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். பழுவேட்டையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டாலும் புறப்பட்டிருப்பார் என்றான் வந்தியத்தேவன். அதற்காகவே தான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவரை காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்றாள் இளவரசி. நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்றான் வந்தியத்தேவன். வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீ செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னாள் இளவரசி. சொல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். பெரிய பழுவேட்டையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது என்றாள் இளவரசி. உண்மையில் இளையராணிதான் போகிறாளா, அல்லது இளையராணியின் பள்ளக்கில் என்று இழுத்தான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, இளையராணிதான் போகிறாள். என் சித்தப்பாதான் இன்னும் அங்கேயே இருக்கிறாரே என்றாள் இளவரசி. எதற்காக போகிறார்களாம் என்றான் வந்தியத்தேவன். ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுத்து சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது என்றாள் இளவரசி. என் எஜமானர் இதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார் என்றான் வந்தியத்தேவன். அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை என்றாள்.
பின்னே என்ன கவலை தேவி என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஐயா, என்னுடைய பயம் என்னுடைய தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்ற எண்ணம் என் உள்ளத்தை கலக்குகிறது. அவர்கள் தனியாய் சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும் என்றாள் அவள். தேவி, அவர் ஒன்று செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல் நீர் உதவ வேண்டும். எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும் என்றாள் இளவரசி. தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி. மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரசிலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கி போய்கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்ல செலுத்தி கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டே போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கியிற்று. வழியில் ஆழ்வார்க்கடியான் கொள்ளிடக்கரையில் அவனுடன் சேர்ந்து கொள்வான் என்று சொன்னார்கள்.